ஹலோ மை டியர் சில்லாக்கி டும்மா வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, விக்ரம், எஸ் விக்ரமோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது பெருசாக. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஆடியோ லான்ச்சை எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேரு ஸ்டேடியம்லாம் நடத்தலாம் இதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்டேடியம் இன் லைக் நம்மளோட சென்னையில் அப்படின்னா நேரு ஸ்டேடியம் அப்படின்னே சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா May 15 வந்து ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போகுது. இது ஒரு இன்டோர் ஸ்டேடியம், ஓகே. ஸோ கண்டிப்பாக ட்ரைலர் அதுக்கப்புறம் சாங்ஸ் அப்படிங்கலாம் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான வேலைகள்லாம் ரொம்ப பயங்கரமாகவே வந்து போயிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த இன்விடேஷன்ஸ் இதில் வந்து நிறையா பேர் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய பெரிய நடிகர்களை இதுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சூர்யா சார் மேபி அட்டன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் போயிட்டுருக்கு. அண்டு செமையாக இருக்கும், மாதவன் சாரும் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி நிறையா திரையுலக பிரபலங்கள் வந்து வரப்போறாங்க விக்ரமோட லைக் ஆடியோ லான்ச்சுக்குங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் கேள்விப்படுறோம். எஸ் நான் கேள்விப்படுற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, ரஜினி சார் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பொதுவாகவே ரஜினி சார் எதுக்கும் இந்த மாதிரி போக மாட்டாரு. பட் கமல்ஹாசன் சார் கூப்பிட்டு போகாமல் இருப்பாரா? ரஜினி சார் வந்தார் அப்படின்னா இன்னமும் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் அந்த இது அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அதனால மேபி வந்து அவருக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து May 15 எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு திருவிழாவாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஸ்டேடியமுக்கு போயிடாதீங்க, எல்லாருக்கும் அலோ கிடையாது. அதையும் நான் சொல்கிறேன், இன்விடேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து நம்ம போயிட்டு போகக்கூடாது, அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, அப்போ ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்படின்னா ஃபேன்ஸோட இன்விடேஷன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கமல் சாரோட ரசிகர் மன்றம் அப்புறம் அரசியல் கட்சி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படி யாராவது தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த வழியில் போயிட்டு தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். மற்றபடி இது எங்கேயும் கிடைக்காது, ஓகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விக்ரமோட ஆடியோ லான்ச் பற்றி அப்படின்ட்டு, மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கி டும்மா. நன்றி, வணக்கம். ஏய், என்னடா இது சில்லாக்கி டும்மானா?